Welcome back to Love of Science channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜென்ரல் சயின்ஸில் நிறைய டாப்பிக்கில் நிறைய கொஷின்ஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த சேமில் அதே மாதிரி சில இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸில் இருக்கக்கூடிய வினாக்களை நம்ம ஒன்று ஒன்றா நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இந்த டாப்பிக்கோட நேம் கார்பன் மற்றும் அவற்றின் கலவைகள். ஸோ ஒரு ஒரு கொஷின்ஸாக பார்க்கலாம். கார்பன் காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறுகிறது. உயிரினங்களின் கட்டமைப்பு கார்பன் அணுக்களால் ஆனவை. கார்பன் என்பது அலோகம் ஆகும். கார்பனின் அணு எண் 6. படிக புறவேற்றுமை வடிவம் கொண்ட கார்பன் கிராஃபைட் மற்றும் வைரம் ஆகும். நிறைவுறா ஹைட்ரோ கார்பன்கள் நிக்கல் அல்லது பலேடியம் வினையூக்கியின் முன்னிலையில் ஹைட்ரஜன் ஏற்றம் அடைகின்றன. ஆல்டிகைடுகளின் பொதுவான வாய்ப்பாடு RCHO. ஆல்டிகைட்னா CHO. ஃபார்மால்டிகைடின் IUPAC பெயர் என்ன? மெத்தனேல். நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக்குவது எது? எத்தனாயிக் அமிலம். ஆல்ககால் சோடியத்துடன் வினைபுரிந்து வெளியேற்றப்படும் வாயு எது? ஹைட்ரஜன். எத்தனாலின் கொதிநிலை 351.5 கெல்வின். எத்தனாலை அதிக அளவு அடர் கந்தக அமிலத்துடன் 443 கெல்வினுக்கு வெப்பப்படுத்தும் போது ஈத்தீன் தருகிறது. வாகனங்களில் உள்ள குளிர்விப்பானில் தண்ணீர் உறைவதை தடுக்க பயன்படுவது எது? எத்தனால். நிறமற்ற புளிப்பு சுவை கொண்ட ஒரு நீர்மம் எது? எத்தனாயிக் அமிலம். எத்தனாயிக் அமிலம் கார்பனேட்டுகளுடன் வினைபுரியும் போது வெளியிடப்படும் வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அடுத்து நம்ம பார்க்குற டாபிக் தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள். வேதியியல் முறையில் மேலும் எளிய பொருள்களாக பிரிக்க முடியாத பொருள் எது? தனிமம். அணு எண் 83 கொண்ட தனிமம் எது? பிஸ்மத். மிகவும் லேசான இரசாயன தனிமம் எது? ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். தனிமங்களின் அணுநிறைக்கும் வேதிப்பண்புகளுக்கும் இடையேயான தொடர்பை பற்றிய விதி எது? டாபர்னிரின் மும்மை விதி. ஒரு சிறந்த பூஞ்சை கொல்லியாக பயன்படுவது எது? சல்ஃபர். இரும்பாலான பொருட்களை துருப்பிடிக்காமல் பாதுகாக்க பயன்படுவது எது? துத்தநாகம். அயன் தகடுகளை கால்வனைஸ் செய்ய பயன்படும் உலோகம் எது? ஜிங்க். எந்த இடைநிலை தனிமம் அதிகபட்ச ஆக்சிஜனேற்ற நிலையை காட்டுகிறது? OS. மிக குறைந்த அணு எண்ணை கொண்ட இடைநிலை தனிமம் எது? ஸ்காண்டியம். அனைத்து உலோகங்களை காட்டிலும் மிகவும் தகடாக மாற்றும் கம்பியாக நீட்டக்கூடிய தன்மையுடையது எது? தங்கம். எத்தொகுதி தனிமங்கள் பாராகாந்த தன்மையை பொதுவாக கொண்டுள்ளன? டி தொகுதி தனிமங்கள். தனிமங்களின் அணு எண்ணிக்கையை கண்டறிந்தவர் யார்? மோஸ்லே. கரிம சேர்மங்கள் அதிகமாக உள்ளதற்கு முக்கிய காரணம் மாற்றியம். எண்ம அமைப்பை பெற்ற ஒரு தனிமம் எலக்ட்ரானை ஏற்கும்போது உருவாகும் அயனி எதிர்மின் அயனி. நடுநிலை ஃபெர்ரிக் குளோரைடுடன் ஊதா நிறத்தை கொடுக்கும் சேர்மம் எது? பீனால். அடுத்து நம்ம பார்க்குற டாபிக் மழை, வானிலை மற்றும் பருவநிலை. தமிழ்நாட்டின் காலநிலை அயனமண்டல வகையை சார்ந்தது. ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரை நிலவும் காலநிலை தென்மேற்கு பருவக்காற்று. தமிழ்நாட்டில் ரப்பர் அதிகமாக விளையும் மாவட்டம் எது? இது சரியான விடைய கமெண்டில் பண்ணுங்கள். தேக்கு மரமும் மூங்கில் மரமும் டேஷ் வகை காடுகளை சார்ந்தது. அயனமண்டல அகன்ற இலை காடுகள். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் காணப்படும் இடம் எது? பிச்சாவரம். ஆனைமலை பகுதியிலும் நீலகிரி மலைகளிலும் காணப்படும் காடுகள் எது? மலையக காடுகள். தமிழ்நாட்டில் மே மாதத்தில் காற்றின் சராசரி ஈரப்பதம் எத்தனை சதவீதம் இருக்கும்? 68%. மேற்கத்திய இடையூறு காற்றால் மழை பெறும் இடம் எது? பஞ்சாப். பின்னடையும் பருவ காற்றால் மழை பெறும் பகுதி எது? தமிழ்நாடு. வடகிழக்கு இந்திய பகுதிகளில் வீசும் தலக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
நார்வெஸ்டர்ஸ். இந்தியாவில் 25 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழைப்பொழிவை பெறும் இடம் எது? தார் பாலைவனம். பருவ காற்றுகளின் வேறு பெயர் என்ன? இலையுதிர் காடுகள். தமிழ்நாட்டில் ஊசிலை காடுகள் காணப்படும் இடம் எது? பழனி. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் காணப்படும் காடுகள் எது? பசுமை மாறா காடுகள். குளிர்காலத்தில் நல்ல மழைப்பொழிவை பெறும் இடம் எது? ஆந்திர பிரதேசம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக், ஸோ இதில் சில அது சோசியலில் நம்மளுக்கு கவர் ஆகும், ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம சயின்ஸில் பார்க்குற இம்பார்ட்டண்ட்டான டாபிக், ஆக்சிஜன் ஏற்றம் மற்றும் ஆக்சிஜன் ஒடுக்கம். ஆக்சிஜன் ஏற்றம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்திய பிரான்சிய வேதியியலாளர் அந்துவான் லவாய்சியே, ஆக்சிஜன் ஏற்றம் என்பது எலக்ட்ரானை இழப்பது. கார்பன் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடை தருவது ஆக்சிஜன் ஏற்ற வினை. ஜிங்க் ஆக்சைடு கல்கரியுடன் 1673 கெல்வின் வெப்பநிலையில் வினைபுரிந்து கிடைக்கும் உலோகம் எது? ஜிங்க். பொதுவாக எல்லா சேர்மங்களிலும் ஹைட்ரஜனின் ஆக்சிஜனேற்ற எண் எத்தனை? பிளஸ் 1. சோடியம் ஃப்ளூரினுடன் இணைந்து சோடியம் ஃப்ளூரைடை தருவது அயனி பிணைப்பு வினை ஆகும். லித்தியம் வேதிவினைகளில் ஒடுக்கியாக செயல்படும் போது ஒடுக்க மின்னழுத்தம் எவ்வளவு? -3.04 வோல்ட். ஒரு எலக்ட்ரான் ஏற்பியாக செயல்படுவது எது? ஃப்ளோரின். மிகச்சிறந்த ஒடுக்கியாக செயல்படுவது எது? சோடியம். அமிலமேற்றப்பட்ட பொட்டாசியம் டைக்ரோமேட் சிறந்த ஆக்சிஜனேற்றி ஆகும். எல்லா சேர்மங்களிலும் ஃப்ளோரினின் ஆக்சிஜனேற்ற எண் எத்தனை? 1. ஒரு வேதிவினையில் ஒரு தனிமத்தின் ஆக்சிஜனேற்ற எண் குறைவது ஆக்சிஜன் ஒடுக்கம் எனப்படும். பெரிய அணுக்களில் வெளிக்கூட்டில் உள்ள எலக்ட்ரான்கள் குறைவான அணுக்கரு ஈர்ப்பு விசையை உணர்கின்றன. இரும்பு துருப்பிடித்தல் என்பது ஒடுக்க மற்றும் ஏற்ற வேதிவினையாகும். சோடியம் வேதிவினைகளில் ஒடுக்கியாக செயல்படும் போது ஒடுக்க மின்னழுத்தம் 2.71 வோல்ட். ஸோ இது வந்து சயின்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கில் இதெல்லாமே ஒன்று. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம கொடுத்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நல்லபடியாக படிச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக நம்மளுக்கு எதனா க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கும் வீடியோஸை அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.